நானே தான் என்ன பேசிட்டு இருக்க ரணிகா நாங்க சும்மா பேசிக்கிட்டு பாத்துக்கிடுங்க அதான் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன் ஏக்க அது நாங்க செனிப்ல நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசிட்டு நோக்கா எப்படி கெடுத்து விடலாம்னு பேசுனீலோ ஏக்க என்னக்கா இப்படி சொல்றிய என்ன வார்த்தைக்கா சொல்றிய என்ன பத்தி ஏக்க செனி நிச்சயதார்த்தத்தை நடத்தி வச்சு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருந்தோனே நான் எவ்வளவு ஆவலோட இருக்கேன் தெரியுமாக்கா இப்படி ஒரு வார்த்தையை நீ கேட்டுட்டீலக்கா என் மனசே தாங்க மாட்டேங்கிக்கா டோப்பாக்கா எதுக்குக்கா பயப்படுறீங்க இவளுக்கு தைரியமா சொல்லுங்கக்கா தாத்தா சொல்லிருக்காரு நீ நிச்சயத்தை நிறுத்தியாவும்னு சொல்லுங்கக்கா நீங்க தான் இந்த நிச்சயத்தை முன்னிருந்து நிறுத்த போறீங்கன்னு சொல்லுங்கக்கா எதுக்குக்கா இவளுக்கெல்லாம் பயப்படுறிய நீங்க எடுத்த முயற்சி உங்க லட்சியமா நிறைவேண்டாமாக்கா வாய மூடு குரங்கு இக்க ஏங்க எப்படி சொல்றிய சும்மா இரு ஐயோ கடவுளே ஏன்டா இப்படி பண்றியோ ஏய் இங்க பாரு ஐயோ கூப்பிடுறாளே கூப்பிடுறாளே இந்த குரங்கு வேற போட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் சொல்லுங்க ரணிக்கா இங்க பார் ஏனி நீ என் வீட்டு பக்கம் வந்தானே வெச்சுக்க கால் கை ரெண்டே முறிச்சுறே முறிச்சி ஏக்க ஏங்க இப்படி சொல்றீங்க நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்ங்கிறது மட்டுமே நான் நினைக்கேங்கா நீ நினைச்சது எல்லாம் தெரிஞ்சிட்டு எனக்கு உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு போன வீடுன்னு வீட்டு பக்கம் வா பாத்துக்கடி உன்னைய ஏக்க ராணிக்கா என்ன நம்புங்கக்கா உன்னை மாதிரி ஒரு ஜென்மத்தை பார்த்ததே இல்ல சி என்னி இப்படி மட்டமா பேசிட்டு இருக்கான் என்ன சொன்ன ராணியா ராணி கண்ணு முண்ட கனியா இருக்குது அப்படிங்க என்னைய என் முன்னால ஒரு பேச்சு பேசியா வெளியே ஒரு பேச்சு பேசுறியோ நிச்சயதார்த்தத்தை இவ குறிச்சு அந்த நீனும் பிளான் போட்டு இருக்கியா நிறுத்தக்கு ஏன் மஞ்சு உருன்னு இருக்கோ ஓ மஞ்சு எப்படி இருக்கு நீ மட்டும் நல்ல மஞ்சு வச்சிருக்கியோ மூதேவி ராணிக்கா இனி நம்புங்கக்கா இனி லெப்ட்ல தூக்கி ரைட்ல வீசிடுவீங்க வீசிதான் பாறேன் மூஞ்சியோ மோகர கட்டையும் ஆளும் மண்டையும் சீத்த கண்ணீர் வச்சிருக்கா என்ன சொன்னா உங்க தாத்தா எங்க குடும்பத்தை கெடுக்கிறது அவனை அனுப்பி வச்சிருக்காருங்க கிழவி கிட்ட சொல்லி உனி அந்த வீட்டை விட்டு முதல்ல அனுப்பினாலே அனுப்பாரு ஏக்கா ராணியக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா பாவி இந்த பாவி கூட சேர்ந்துட்டு நானும் சும்மா பில்டப்புக்கு பேசிட்டேங்கக்கா ஏக்கா என்னக்கா காலைல வந்துட்டிய தாத்தாக்கா தாத்தா வந்து பாட்டியாவது எனக்கு என் வேலை தான் முக்கியம் ஏக்கா ராணியக்கா என்னை வேலை விட்டு அனுப்பிடாதங்க ராணியக்கா என்னை மன்னிச்சிருங்கக்கா ஏக்கா ராணியக்கா நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் எழும்புவேக்கா சொல்லுங்கக்கா உங்க வாயால ஏக்கா ராணியக்கா உங்க திருவாய் மலர்ந்து அந்த வாயில இருந்து ஒரு வார்த்தையை எனக்கு சொல்லுங்கக்கா இனி ஏத்துக்கிட்டே இந்த வேலையை விட்டு அனுப்ப மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா அப்பதாக்கா அந்த இடத்த விட்டு நான் எழும்புவேன் ஏக்கா மன இறங்குங்கக்கா எனக்கு கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க ராணியக்கா மூதேவி குத்துக்கல்லு மாதிரி இருக்கா பாரு நான் இவ்வளோ நேரம் காலில் வந்து கதறியனே இவன் நெஞ்சில ஈரா இருக்கா சொத்தோட இறக்கம் காட்டியாலாம் எனக்கு எழுந்துருன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன வயலுக்கு முத்தா கொட்டிடும் இதுக்கு தான் நான் சொன்னேன் உருன்னு இருக்கான்ட்டு ஏக்கா ராணியக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா நான் எழும்பணுக்கா ஏக்கா என் கால் கையெல்லாம் வலிக்குது ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா வேலை விட்டு மட்டும் தூக்க மாட்டேன்னு சொல்லிருங்கக்கா கேட்காது பத்துக்க காது மூதேவி பேசுறதே பூமாரிதான் எழும்பி தோல அவிய போய் 6 மாசம் ஆச்சு நீ வெறுந்தரையில உருண்டுகிட்டு கிடக்கே எதுக்கு எழும்பி தோல மூதேவி இங்கதான் நின்றுட்டு அதுக்குள்ள எந்தால பயணம் போன பயணம் போன ஒவ்வொரு வார்த்தை சொல்லிட்டு போனால பாரு கால்ல விழுந்து கதறியும் இறக்கமே இல்ல இதுக்குதான் நான் சொன்னேன் அவ கண்ணாடிய கொசு மாதிரி என்னை பார்த்தானி எல்லாத்துக்கும் அந்த ராணி தான் காரணம் ஐயோ என் வேலை போயிட்டு நான் என்ன செய்வே திங்க சோறு கூட எனக்கு கிடைக்காது ஐயோ டோபமெண்ட் எதுக்கு படுத்து தூங்கி இல்ல எழுப்பி உட்காந்துருக்கியோ எதுக்கு எலும்பு தூங்குவே இல்லன்னா தூர்வார்வேன்னு உட்காந்துருக்கியோ இ குழந்தை நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா அந்த ராணி உருன்னு பின்னாடி வந்து நின்றுக்கா ஒரு வார்த்தை அடிச்சு நீ உன்னை நான் என் தங்கச்சி மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் இப்ப உன்ட்ட பேசுனதுல அவ கேட்டு போயிட்டா இனி வேலை விட்டு தூக்குவேன்னு சொல்லிட்டு போற உன் அக்காவுக்கு எப்படிதான் நீ கெடுதல் பண்ணுவியோ அட டோபமெண்ட் மூதேவி நீ எங்க கிட்ட இப்படி பில்டப் விட்டு அவட்ட போய் கால விடுறிய எதுக்கு நானும் தான் வேலைக்கு இருக்கேன் என்ன தூக்குவேன்னு சொல்லியிருக்காளா எனக்காவது நான் உன்னை மாதிரி எனக்காவது பயந்துகிட்டு கிடக்கணா நாங்கள் தைரியமா கல்யாணத்தை நிறுத்துவோம்னு நேரடியாக சொல்லிட்டு தான் இருக்கோம் எங்களை என்னைக்காவது உன்னை பேசுன மாதிரி பேசியிருக்காளா நீ எங்கிட்ட ஒரு நடிப்பு நடிக்க அவட்ட போய் ஜாலரா போடுறியதுக்கு அது அவ வந்து பெரிய ஓனர் அதனால நான் அவட்ட அப்படி பேசியே என்னமோ வீடு கிடையாது போன் கிடையாதுன்னு சொல்லிட்டு போறா ராணி எதுக்கு அதான் அது வந்து நான் வீட்டுக்கு போய் பார்த்துக்க போயிட்டு போன் வாங்கி பேசுவேன் அதை தான் சொல்லியா ஓஹோ அப்படியா
எதுக்கு நீ இப்ப அவ கால்ல விழுந்தா? அது வந்து அவ வேலை இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டே பாத்துக்க. ஓஹோ அப்படியா, சரி சரி. ஐயோ இவ வேற விசாரணைக்கு மேல விசாரிக்க. இந்த ராணி எங்க இருக்கான்னு தெரியல. அவ கால்ல இன்னொரு வாட்டி விழுந்தாது வேலையை வாங்கிடணும், இல்லன்னா அந்த கிழவி காலையாவது போய் விழுந்துடணும். இப்படி கால்ல போய் உள்றியலே, நம்ம தாத்தா மானம் பறந்துட்டுல காத்துல. அதெல்லாம் ஒண்ணும் பறக்காது, நான் நினைச்சதை முடிச்சே தீர்வேன். இங்கே ரெண்டு பேரும் இருங்க, நான் வாரேன். ஏன் ஒதுக்கு புறமா போய் கால்ல உள்ள போறியோ? அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் 10 பவுன்ல செயின் பார்த்தேன், வாங்கலாமே பார்க்க போறேன். ஓஹோ 10 பவுன், 10 போங்க போங்க. அப்படியே உங்க தங்கச்சி எனக்கும் ஒரு 5 பவுன் வாங்கிட்டு வந்துருங்க. நானே 10 பைசாவுக்கு வழி இல்லாம கிடக்கேன், உங்களுக்கு 5 பவுன்ல செயின் பண்ணுவேன். 5 பவுன் வேற ராணி முதவி எந்த அளவு போய் ஒளிஞ்சாணி போய் பார்க்கணும். முதல்ல பயணம் போனவ அந்த கடைக்குள்ள ஒரு இடத்துலயும் காணும், எந்த அளவு பயணம் போனான்னு தெரியல. உண்மையை அவ சொல்லாட்டி என்ன, நம்மளே ஒரு நாளைக்கு சொல்லுவோம் அவகிட்ட. பணத்துக்காக எப்படி அவ கால்ல விழுந்து கிடக்க பத்தியா? இந்த டோபாமைண்டை மட்டும் எந்த காலத்திலயும் நம்பிட கூடாதுல. ஆமாக்கா கண்டிப்பா. ஈ கனி இந்த நகை இவ்ளோ அழகா இருக்குல்ல. ஆமா குமாரி, இது என் கழுத்தோட பெருசா இருக்கும் போல இருக்கு. என் கழுத்துக்கு சரியா இருக்கும் குமாரி. அப்படியே அப்ப உங்க அம்மா எது வாங்கி தர சொல்லா. நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா நீ ஆஸ்வா என் கல்யாணத்துக்கு தான் எனக்கு வாங்கி தருவா. ஐயோ எல்லா நகையும் அழகா இருக்கு, நான் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? நான் அழகா இருக்கேனா? ஐயோ பென்சிலுங்க கொஞ்சம் வாயா. ஏய் குழந்தை நீ ரொம்ப அழகா இருக்க, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிடுவோமா? ஐயோ என்னையா சொல்லியா, நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆகி போச்சே. இல்ல குழந்தை, எனக்கு பழைய ஞாபகம் வந்து பாத்துக்க, இவ்வளவு நகையை நீ போட்டு பார்த்த உடனே. அப்படியா, நான் ரொம்ப அழகா இருக்கனா? ஆமா குழந்தை, என் கண்ணே பற்றும் போல இருக்க. அப்போ வாயா, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நகை கடைக்காரன் பின்னாடியே வருவானே குழந்தை, இவ்வளவு நகைக்கு யாரு ரூபா கொடுக்க? யோ பென்சில் நீ ரூபா கொடுத்து வாங்கி தந்தானே வச்சுக்க, நிச்சயமா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம். நான் ரூபா வந்த உடனே வாங்கி தரேன் குழந்தை, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிடுவோண்ணே. யோ அதுக்குள்ள வயசாயிரம், 60 கல்யாணம் தான் பண்ணணும். ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் குழந்தை. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? அன்பு குறைவதுண்டோ? என்னமோ இப்பதான் புதுசா காதலிக்க மாதிரி ரெண்டு பாட்டு படிக்கிறதுக்கு பாரு. பயண பாட்டு எங்க இருந்தா வருமா இவளுக்கு மட்டும்? மத்த நேரம்லாம் அவனை புருஷனாவே மதிக்க மாட்டா, தூக்கிட்டு மிதிக்கலாம் மாதிரி பாப்பான். இப்ப தங்கத்துல குறை இருக்கா, அவன் குறையே இல்லைங்க. ஏய் குழந்தை உனக்கு கண் திருஷ்டியே விழுந்துடும் குழந்தை, நீ அவ்வளோ அழகா இருக்கா. உன் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து குழந்தை, என் மேல நீ எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்கிறத நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வா ஓடி போலாம். ஐயோ பென்சில் நீ தானே சொன்ன, நான் கடைக்காரி துரத்திக்கிட்டு வருவா நீ. சரி குழந்தை, கலத்தி கொடுத்துட்டு ஓடி வந்துட்டு போயிருவோம். மூதேவி யாரவளுக்கு தான் அழைச்சி அள்ளி போட்டுட்டு இருக்கா போலுக்க. நான் கூட என்னமோ ஏதோ இவ்வளோ நகை வாங்கி போட்டாலே நீ பயந்துட்டேன். நெஞ்சு வெளியில வந்துட பார்த்து மூதேவி போட்டதை பார்த்து நகை போட்டுக்கலாம், நகை பயண நகை போட்டுக்கலாம். யோ பென்சில் எனக்கு இந்த நகை கழட்ட மனசே இல்லையா? அப்ப கழட்டாத போட்டுக்க, இங்க இருக்க பொம்மை மாதிரியே இருக்கா குழந்தை? யோ இப்ப தானே அழகா இருக்கேன்னு சொன்ன, அதுக்குள்ள பொம்மை மாதிரி இருக்கேன்னு சொல்லியா? பொம்மை மாதிரியே அழகா இருக்கேன்னு சொன்னேன் குழந்தை. அப்படியா என் கழுத்துல இருக்கிறத கழுத்தி உனக்கு போட்டுமா? என்னது உங்க கல்யாணத்துக்கு நகை வாங்க புரியல? எப்ப கல்யாணம்? அப்படியா விளங்கிரும், சரி சரி வாங்கிடுங்க. ஏய் குழந்தை இந்த சின்ன பிள்ளையில கல்யாணத்தை பத்தி தான் பேசுது, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா என்ன குழந்தை? ஐயோ பென்சில் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சியா? கல்யாணம் முடிஞ்சு போச்சு மூதேவி, எதுக்கு கல்யாணம் முடிஞ்சது மறந்துட்டாலையா? நான் தான் சொன்னேன்ல குழந்தை, உன்னை இப்படி பார்க்கும்போது நம்ம கல்யாண நாள் தான் ஞாபகத்துக்கு வருது, அதான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். யோ என் கல்யாணத்தோட நீ நிறைய நகை வாங்கி போட்டியா? எனக்கு தாலியே மஞ்சள் கையில் தானையா கட்டினா, இதில் என்னையா உனக்கு கல்யாண நாள் ஞாபகத்துக்கு வருது?
இன்னைக்கு இவ்வளவு நகை போட்டு அழகா இருக்கல குழந்தை, அதுக்கு தான் சொல்லியே. ஆமா குழந்தை, இந்த நகையெல்லாம் போட்டவனே ரொம்ப அழகா தான் இருக்கா. அப்படியாக்கா, நான் ரொம்ப அழகா இருக்கணும். சரியா ஜெய், சும்மா தான் எடுத்து போட்டு பாத்தீங்களா? இல்ல பூமாரி, இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது? ஆசைக்கு எடுத்து போட்டு பார்த்தாச்சு, கவரிங் கடைக்கு போவாரியா? சரி குழந்தைக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு